உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடக்கத்தில் இருந்து இன்று வரை எந்தவித தயக்கமும் உறுத்தலும் இன்றி தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. கால சூழல் மாறினாலும் அந்த சூழலுக்கு ஏற்ப பெண் அடக்குமுறை தன்னை புதுப்பித்துக் கொள்கிறதே தவிர பெரிய அளவிற்கு பெண்களுக்கான சுதந்திரம் கிடைத்துவிட்டதா என்பதில் பதில் கிடைக்காத கேள்வியாக தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கிறது. கல்வியின் வாசல் வழியாக பெண்களின் சுதந்திரம் வெளிப்படும் என்பதே அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் எண்ணமாக இருந்தது. அப்படி கல்வியின் மூலம் பெண்கள் முன்னேற்றம் ஓரளவுக்கு சாத்தியப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இன்னும் கல்வியின் நிழல் படாத, கல்வியின் சுவாசம் தீண்டாத கிராமங்கள் பெரும்பான்மையாக உள்ளது. அதுவும் வட இந்தியாவில் கல்வி என்ற சொர்க்கவாசல் திறக்கப்படாத கிராமங்கள் சற்று அதிகமாகவே உள்ளன. இந்த கிராமங்களில் வசிக்கும் மக்களின் பழமைவாத பழக்க வழக்கங்கள் இன்றைய கால நாகரிகத்திற்கு ஒவ்வாதவையாகவே உள்ளன. படித்த நாகரிகம் அடைந்ததாக நம்பப்படும் சமூகத்திடமே பெண்களின் சுதந்திரம் கதவின் இடுக்கில் மாட்டிய பள்ளி போல் போராடி கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது பழமைவாதத்தில் ஊறி போன படிப்பறிவில்லாத பாமர சமூகத்தில் பெண்கள் அனுபவிக்கும் இன்னல்களையும் அவர்கள் எவ்வளவு அடிமையாக நடத்தப்படுவார்கள் என்பதையும் நினைத்து பார்த்தால் நம் மனம் கனக்கிறது. பெண் கல்வியின் முக்கியத்துவம் இன்னும் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடையாத நிலையில் அவர்களுக்கு உரிதான மரியாதை என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. இதனால்தான் பெண்கள் மீதான அடக்குமுறை நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு இரத்த சாட்சியாக வரலாற்றில் பதிவாகி கொண்டே இருக்கிறது. கிராமங்களில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு கிராம மக்களே கூடி குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிப்பதும், அப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் ஊர்வலம் அனுப்புவது, ஊரில் உள்ள அனைவரின் காலிலும் விழுந்து கும்பிட வைப்பது என்று பல கொடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி சட்டத்திற்கு புறம்பான வகையில் தண்டனை கொடுக்கும் சம்பவங்கள் இன்றும் பல கிராமங்களில் நடைபெறுகிறது. அப்படியான ஒரு கருப்பு பக்கத்தை தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபுவா மாவட்டத்தில் உள்ள சாப்பரி கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் வசிக்கும் அஜித் என்பவர் அதே பகுதியில் வசிக்கும் பெண்ணை 3 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். அந்த கிராமத்தில் பிழைப்பதற்கு தொழில் வசதி இல்லாத காரணத்தால் இவர்கள் இருவரும் குஜராத் மாநிலத்திற்கு வேலைக்கு சென்றனர். இந்நிலையில் கொரோனா சூழல் காரணமாக இவர்கள் இருவரும் தங்களது சாப்ரி கிராமத்திற்கு திரும்பினார்கள். கிராமத்திற்கு திரும்பிய அஜித் ஊர் மக்களையும் உறவினர்களையும் திரட்டி தன் மனைவி மீது ஒரு குற்றச்சாட்டை கூறினார். அதாவது, குஜராத்தில் பணிபுரியும் இடத்தில் தனது மனைவி வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருக்கிறார் என அஜித் தனது உறவினர்கள் மற்றும் ஊர் மக்களிடம் முறையிட்டுள்ளார். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற அவரது உறவினர்களும் ஊர் மக்களும் அந்த பெண்ணை அழைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் இந்த கிராமத்தின் வழக்கப்படி அந்த பெண்ணுக்கு வினோதமான முறையில் தண்டனையை கொடுத்துள்ளனர். அதாவது, அவரது கணவரை தோளில் தூக்கி ஊரை சுற்றி வர வேண்டும் என மனசாட்சியற்ற முறையில் தண்டனையை கொடுத்துள்ளனர். இல்லையென்றால் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கிராமமே திரண்டு அப்பெண்ணை மிரட்டியுள்ளது. இதனால் நிர்கதியாக நின்ற அந்த பெண் ஊர் மக்களின் வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து வேறு வழியின்றி அவரது கணவரை தோளில் சுமந்து ஊரை சுற்றி வந்துள்ளார். அப்போது அவரது பின்னாலேயே சுத்தி கொண்டே சென்ற கிராம மக்கள் அந்த பெண் சோர்வடைந்து துவண்டு போன போது அவரை குச்சியாலும் தடியாலும் தொடர்ந்து அடித்துள்ளனர். எங்கும் நிற்கக்கூடாது, கணவரை கீழே இறக்கிவிடக்கூடாது என அந்த ஊர் மக்கள் அப்பெண்ணை அடித்தவாறே தொடர்ந்து கத்திக்கொண்டே சென்றதை பார்க்கும் போது யாருடைய மனமும் கலங்கிவிடும். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த பெண் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. அப்படி அந்த குற்றச்சாட்டு உண்மை என்றால் சட்டத்தின்படிதான் அணுகியிருக்க வேண்டும். அதை விடுத்து அந்த பெண்ணை துன்புறுத்தியது எந்த விதத்திலும் ஏற்க முடியாதது. அந்த பெண் தனது கணவரை தோளில் சுமந்து சென்ற வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியானதும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இன்றைய காலத்திலும் இப்படியா என மனதில் நொந்து கொண்ட மக்கள் அத்துடன் நிற்காமல் இந்த வீடியோவை காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் என பலருக்கும் அனுப்ப தொடங்கினர்.
இதனால் ஏற்பட்ட சமூக அழுத்தத்தின் காரணமாக அந்த பெண்ணை துன்புறுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் நிர்பந்திக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த கிராமத்திற்கு உட்பட்ட கோட்பாலி காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் அந்த பெண்ணின் கணவர், அவரின் உறவினர் உள்ளிட்டவர்கள் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இந்த கிராமத்தில் இதே போன்ற சம்பவங்கள் சில மாதங்களுக்கு முன்பும் நடைபெற்றுள்ளது. சட்டத்தை மதிக்காமல் அவர்கள் வழக்கப்படி தண்டனை கொடுப்பதாக நினைத்து காட்டுமிராண்டித்தனமாக செயல்படும் மக்களை சட்டத்தின்படி தண்டிப்பது மட்டுமின்றி அவர்கள் அறியாமையை போக்க அரசும் சமூகமும் முயல வேண்டும்.